ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்களுக்கு சொந்தர் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நியூஸ் சொல்லலாம் இருபதாயிரவா இருந்து இருபத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு நல்ல ஃபோன் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் உள்ள ஃபோன் வாங்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா ஆன்லைனில் போய் தேரணுனே உங்களுக்கு சஜஷன் பண்ணுறதாக இருக்கட்டும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறதா இருக்கட்டும் ரெண்டே ரெண்டு மொபைல் ஃபோன் தான் ஒன்று ரியல்மிலேருந்து எக்ஸ் டூ ப்ரோ இன்னொன்று ரெட்மியில் கே டுவெண்டி ப்ரோ இந்த ரெண்டு ஃபோன் தான் இப்போதைக்கு அந்த இருபத்தாயிரரூவா பட்ஜெட்டில் பீக்கில் உள்ள ப்ராசஸர் வச்சு லான்ச் ஆகிற ஃபோன் இன்னைக்கு அந்த ரெண்டு ஃபோனில் எது பெட்டராக இருக்கும் எது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் எந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாம் அப்படின்ற விரிவான வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாய்ங்க கூடயே பக்கத்தில் பெல் சிம்மில் பிரஸ் பண்ணியும் மறந்துடுறாய்ங்க ஓகே நீங்கள் வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரியல்மி எக்ஸ் டூ ப்ரோ ரெட்மி கே டுவெண்ட்டி ப்ரோ இது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா சிமிலராக ஏகப்பட்ட விஷயம் இருக்குது அதே மாதிரி ஒரு சில ஃபியூச்சர்ஸ் இதில் அதிகமாக இருக்கும் ஒரு சில ஃபியூச்சர்ஸ் இதில் ரொம்ப அதிகமாக இருக்கும் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டுமே இருக்குது ரெண்டு வைக்கும் கம்பேரிசன் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஓகே இதில் பார்த்திங்கன்னா சிமிலரான விஷயத்த நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஸ்னாப்ராக் எயிட் ஃபிஃப்டி ஃபைவ் அப்புறம் நாலாயிரம் எம்ஏச் பேட்டரி டிஸ்பிளே வந்து ஆம்லோட் டிஸ்பிளே இது மூணும் பார்த்திங்கன்னா சிமிலர் மேற்கொண்டு என்னென்ன வேறுபாடுன்றதை ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிடுறேன் எயிட் ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ்னு சொன்னேன் இல்லையா ரியல்மி எக்ஸ் ப்ரோவில் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் சிப் யூஸ் பண்ணிக்காங்க ப்ளஸ்ஸுன்றது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ஃபோன் ப்ராசஸர் லான்ச் ஆகும்போது அந்த ப்ராசஸரோட முழு திறனையும் எடுத்து யூசேஜ் பண்ணுற மாதிரி ஒரு மொபைல் வந்து கொடுத்துட மாட்டாங்க ஏதாச்சும் ஒரு ஹிட்ன்னு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் செவன் டென் பார்த்திங்கன்னா ஃபோர் கே சிக்ஸ்டி ஃப்ரேம் ஃபார் செகண்ட் வரைக்கும் வீடியோ எடுக்கக்கூடிய சிப்பு தான் அது ஆனால் இப்போ வந்து லான்ச் பண்ண எல்லா ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபோர் கே தேர்ட்டி எஃபிஎஸ் மட்டும்தான் எடுக்கும் சிக்ஸ்டி எஃபிஎஸ் எடுக்காரு ஸோ ஒரு சில ஃபியூச்சர்ஸை பார்த்திங்கன்னா ஹைட் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி கிளாக் ஸ்பீடையும் பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த கிளாக் ஸ்பீடை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி ஃபுல் கிளாக் ஸ்பீடே அது என்ன சொல்கிறது மொபைலில் யூசேஜ் பண்ணுறதுக்கு தான் அந்த எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ்ஸுன்றத சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் சிக்ஸ் சிக்ஸ்டி ப்ளஸ்ன்னு ஒன்று லான்ச் பண்ணாங்க அதாவது ரெட்மி நோட் செவனில் சிக்ஸ் சிஸ்டிலேயே ஃபுல் க்ளாக் ஸ்பீடு அந்த மாதிரி தான் இதுவும் எயிட் ஃபிஃப்டி ஃபைவ் எயிட் ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் ரெண்டு ஃபோனே பக்கத்தில் அட் எக்ஸ் டூ ப்ரோவே கே டுவெண்ட்டி ப்ரோவே வச்சு டாஸ்க்கு அதாவது ஒவ்வொரு ஆப்பை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் பார்த்தீங்கன்னா கே டொண்ட்டி எக்ஸ் எக்ஸ்ட் ப்ரோ கொஞ்சம் கூடுதலாக என்ன சொல்கிற வேலை எல்லா டாஸ்க்கையும் முடிக்கிற மாதிரி தெரியும் இதே ரியல் டைமாக நார்மலாக ஒவ்வொரு நீங்கள் கே டொண்ட்டி ப்ரோ வாங்கினாலும் சரி எக்ஸ்டூ ப்ரோ வாங்கினாலும் பெர்ஃபார்மன்ஸு எந்த குறையும் இருக்காது எல்லாமே சூப்பராக இருக்கும் ஸோ அதனால தான் அந்த ப்ளஸ்ன்ற ப்ளஸ்ஸுன்ற யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி பேட்ரின்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரம் எம்ஹெச் பேட்டரில் ரெண்டு ஈக்குவல் தான் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சார்ஜ் ஏற டைமில் தான் விஷயமே எக்ஸ்ட் டூ ப்ரோ பார்த்திங்கன்னா ஒர்க் சார்ஜ் சப்போர்ட் இருக்கும் அதுவும் நாற்பது வாட்ஸ் சப்போர்ட் கூடியது இது வந்து நார்மலாக போல் எயிட்டீன் வாட்ஸ் குவிக் சார்ஜ் தான் அதுவும் ஃபோர் பாயிண்ட் ஓ இருக்குது ஆனால் பாக்ஸில் தரது எயிட்டின் வாட்ஸ் சார்ஜ் தான் தராங்க நீங்கள் மேற்கொண்டோம்னா ஆயிரம் ரூபா பே பண்ணி மீ வெப்சைட்டில் வாங்கிக்கலாம் அது இப்படியே அந்த சார்ஜர் நீங்கள் போட்டு எடுத்துனாலே ஒன்றே காமணி நேரம் ஆகும் ஆனால் இது அப்படி கிடையாது ஐம்பது நிமிஷத்துலேயும் உங்களுக்கு ஃபுல்லாக சார்ஜ் ஏறிடும் ஜீரோ டு சிக்ஸ்டி பார்த்தீங்கன்னா வெறும் பதினஞ்சு நிமிஷத்தில் ஏறும் ரியல்மி எக்ஸ் டூ ப்ரோவில் அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ரெண்டுமே ஆம்பளாய் டிஸ்பிளே தான் ஆன்ஸ்க்ரீன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க சைஸ் மட்டும் சின்னதாக ஆகும் இது வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் இன்ச் டிஸ்பிளே வரும் ரெட்மி கே ட்வெண்ட்டி ப்ரோவில் இதே இது ரியல்மி எக்ஸ் டூ ப்ரோவில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு வாட்ரு டாப் நாச்சோட வரும் இதில் வந்து பாப்பப் கேமரா சில பேருக்கு ஃபுல் வியூ டிஸ்பிளே வேணும் எனக்கு இன்னொருஷனாக பாப்அப் கேமரா வேணும்னா நீங்கள் தாராளமாக கே டுவெண்ட்டி ப்ரோ சூஸ் பண்ணலாம் இல்லை எனக்கு வந்து மோட்டரைஸ்டு கேமரா எந்த ஒரு இதுவும் வேணாம் எனக்கு ஃபோன் ஃபோனாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க எக்ஸ் டூ ப்ரோ போகலாம் அதில் வந்து வேறுபாடும் கிடையாது ரெண்டுமே டைப் சி போட்டு தான் ரியல்மி எக்ஸ் டூ ப்ரோவில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டால்மி அட்வான்ஸ் சப்போர்ட் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா டால்மி அட்வான்ஸ் கிடையாது ஆனால் ஸ்பீக்கர் ரெண்டுமே ஏர்பீஸு ஸ்பீக்கரை ரியாக்ட் ஆகும் இதுலேயும் ஏர்பீஸ் ஸ்பீக்கரை ரியாக்ட் ஆகும் ஹெட்ஃபோன் போட்டு நீங்கள் டால்மியன் மாஸ் ஃபீல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸ் ப்ரோ ரொம்ப சிறந்த ஆப்ஷனாக இருக்கும் அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா கேமராஸ் கேமராஸ்ன்னு பார்க்கும்போது டூ ப்ரோவில் பார்த்தீங்கன்னா நாலு கேமரா கொடுத்துருக்காங்க ரெட்மியில் பார்த்தீங்கன்னா மூணு கேமரா இப்போ ரியல்மி டூ ப்ரோவில் என்னென்ன கேமரான்னு சொல்லி சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு பிரைமரி பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர் மெகாபிக்சல் சாம்சங் ஜென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து பதிமூணு ஒய்ட் ஒய்டாங்கிள் எயிட் மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா டெலிஃபோட்டோ லென்ஸ் டூ மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா மேக்ரோ இதுதான் கேமராவோட செட்டப் ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா இருபது மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க அப்படியே ரெட்மி பக்கம் வந்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் பிக்சல் சோனி ஃபைவ் எயிட் சிக்ஸ் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க பதிமூணு பிக்சல் ஒய்ட் ஒய்டங்கிள் எயிட் பிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பதினாறு பிக்சல் பாப் அப் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க ரெண்டுக்கும் வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒய்டங்குல்லையோ இல்லை டெலிஃபோட்டோ லென்ஸ்லையோ கிடையாது அந்த பிரைமரி சென்சார் தான் சோனி ஃபைவ் எயிட் சிக்ஸ் சென்சார் பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து லான்ச் ஆன எல்லா ஃப்ளாக்ஷிப்லேயும் பார்த்திங்கன்னா சோனி ஃபைவ் எயிட் சிக்ஸ் நோட் செவன் ப்ரோலே அதே தான் ரியல்மி பார்த்தீங்கன்னா புதுசாக சிக்ஸ்டி ஃபோர் டாமினேட் பண்ணணுன்னுக்காண்டி அறுபத்தி நாலு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க அது வந்து சாம்சங் சென்சார் அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா லோ லைட்லேயும் சரி டே லைட்லேயும் சரி எல்லாமே சூப்பராக வருது அதில் எந்த பிரச்சனையும் இல்லை டீடெய்லிங் லெவல் அதாவது ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா தனியாக நீங்கள் செட்டிங்ஸில் போய் ஃபார்ட்டி எயிட்னா ஃபார்ட்டி எயிட் மூட ஆன் பண்ணணும் சிக்ஸ்ட்டி ஃபோர்னா சிக்ஸ்டி ஃபோர் ஆன் பண்ணணும் அப்படி ஷூட் பண்ணும்போது ஃபார்ட்டி எயிட்டை விட கொஞ்சம் பெட்டராக வந்து டீட்டெயிலிங் வந்து சிக்ஸ்டி ஃபோரில் கவர் ஆகுது அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ கேமரா வைஸ் லோ லைட்டு அந்த செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட் டூ ப்ரோ வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணுது அதே மாதிரி கே டுவெண்ட்டி ப்ரோவில் ஜி கேம் ஜி கேம்னு ஒரு ஆப் இருக்குங்க அதை இன்ஸ்டால் பண்ணால் போதும் லோ லைட்டில்லாம் அடித்து சாப்பிடும் அந்த ஃபோனு ஏன்னா ரெட்மி பார்த்திங்கன்னா ஆறு முதலே கேமரா டீபியை எனேபிள் பண்ணி தான் எல்லா லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ கூகுள் கேமரா பொறுத்துக்கும் பிரச்சனையே இல்லை கே டொண்ட்டி ப்ரோக்கு எப்போயோ லாஞ்ச் ஆயிடுச்சு ஃபோன் லாச்ச் ஆகும்போதே கூகுள் கேமராவும் லான்ச் பண்ணிடுறாங்க எக்ஸ்டிஏ டெவலப்பர்ஸு ஸோ கேமராவைஸ் பிரச்சனை வேணாம் நீங்கள் ஃபோனை வாங்கினோடனே கூகுள் கேமரா ஏற்றிட்டு எல்லா ஃப்ரண்ட் கேமரா நைட் சைட் இருக்குது பேக் கேமரா நைட் சைட் இருக்குது ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை வேறு லெவலில் டீட்டெயில் லெவலெலாம் கேப்சர் ஆகும் ஸோ கேமராவும் ட்ரான் தான் நான் சொல்லுவேன் மேக்ரோ லென்ஸ் வேணும்னா நீங்கள் நான் ரொம்ப மைனூட்டாக ஃபோட்டோ எடுப்பேன் வீடியோ எடுப்பேன்னா மேக்ரோ லென்ஸ் வேணும்னா எக்ஸ் டூ ப்ரோ போகலாம் எந்த ஒரு ஏமாற்றமும் கிடையாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிசைன் இது வந்து ரொம்ப நாளாக ரெட்மி அந்த மெட்டல் பாடி விட்டுட்டு இந்த கிளாஸ் டிசைனாக அதுவும் பட்டர்ஃப்ளை சக்ஸலாக இருக்கும் ரியல்மி எக்ஸ் டூ ப்ரோவில் பார்த்தீங்கன்னா ஹையர் வேரியண்ட்டுன்னு பார்க்கும்போது முப்பத்தி ரூபாய்க்கு ஒரு ஃபோன் இருக்குது அப்படியே உப்பு கலரில் மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க அந்த ஒரு கலர் இருக்குது அப்புறம் நார்மலாக ப்ளூ ரெட்டு ஒயிட்டு அந்த வேரியண்ட் இருக்குது ரெட்மிலையும் பார்த்தீங்கன்னா ரெட் ப்ளூ அப்புறம் பிளாக் வேரியண்ட்டுன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு வேரியன்ட் இருக்குது இதுதான் கலர் கலவேண்டிய சரி ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டார்ட்டிங்கே பார்த்திங்கனா இருபத்தாயிரரூவா தான் ரெண்டு ஃபோனுமே ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சிக்ஸு சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட் எயிட் டூ ஃபிஃப்ட்டி சிக்ஸ் ஜிபி வந்து ரெட்மியில் இருக்குது எயிட் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் பார்த்தீங்கன்னா முப்பதாயிரரூவா வருது அதே ரியல்மியில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபோர் அப்புறம் சிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட் எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் டுவல் ஜிபி டூ ஃபிஃப்ட்டி சிக்ஸ் ஜிபி ரேம் இருக்குது அந்த டுவெல் டூ ஃபிஃப்டி சிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலாயிரரூவா ரேஞ்சு வருது அந்த ஃபோனு ஸோ இதில் வந்து எயிட் ஜிபி வரைக்கும் தான் ஐயர் ரெண்டு இதில் டுவெல் ஜிபி ரேம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இந்த ஃபோன் லான்ச் ஆகி தின்னுட்டு ஆறு மாதம் ஆச்சு இந்த ஃபோன் லான்ச் ஆகி இப்போ தான் மூணு மூன்றரை மாதம் ஆகுது மார்க்கெட்டுக்கு வந்து புதுசுன்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி எக்ஸ் டூ ப்ரோ இதில் இப்போ நான் சொல்கிறேன் யார் யார் எந்தெந்த ஃபோன் வாங்கலான்னு சொல்கிறத சொல்லிடுறேன் எனக்கு வந்து ஒரு நாலு கேமரா வேணும் இப்போ டிஃபரெண்ட் ஆங்கிளில் நான் ஷூட் பண்ணுவேன் சிக்ஸ்டி ஃபோர் மெகா பிக்சல் எனக்கு கம்பல்சரியாக வேணும் அதுவும் இல்லாமல் சார்ஜ் எனக்கு வேகமாக ஏறணும் பேட்ரி பேக்கப் நல்லா நிற்கணும் செல்ஃபி கேமராவில் வந்து அந்த என்ன சொல்கிறது மேக்கப் பியூட்டி எல்லாமே வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக எக்ஸ் டூ ப்ரோ போகலாம் ரெட்மியை பொறுத்த வரைக்கும் யார் வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா சில பேர் ரெட்மி ஆரம்பத்துலேருந்து யூஸ் பண்ணிட்டு வருவாங்க பார்த்தீங்கன்னா எனக்கு பேட்டரி பேக்கப் வேணும் அந்த ரெட்மி யூஏ தான் எனக்கு வேணும் அப்புறம் வந்து சோனியோட சென்சாரும் எனக்கு அந்த சாம்சங் சென்சார்லாம் தேவையே இல்லை சோனி சென்சார் இருந்தால் போதும் அப் கேமரா வேணும் முக்கியமாக அப்படின்றவங்க எக்ஸ் டூ ப்ரோ சாரி கே டுவெண்ட்டி ப்ரோ போகலாம் இந்த ரெண்டு ஃபோனுக்குமே பார்த்தீங்கன்னா ஏற்ற வரக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சார்ஜிங் ஸ்பீடில் இருக்குது அந்த எக்ஸ்ட்ரா ஒரு லென்ஸு தராங்க அதில் இருக்குது அப்புறம் டிசைன் செல்ஃபி கேமரா வந்து பாப்பப் கேமரா இதில் பாப்பப் கேமரா கிடையாது தான் வித்தியாசம் இந்த ரெண்டு ஃபோனுக்கும் ஸ்டார்டிங் ரேட் பார்த்திங்கன்னா சேம் தான் இருபத்தாயிரரூபா இப்போ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராண்ட்லேருந்தே வேறு ஒரு ஃபோன் பார்த்தீங்கன்னா லான்ச் போகுது அடுத்த மாதத்தில் ஸோ அப்படி லான்ச் ஆச்சுன்னா இந்த ஃபோனோட ரேட்டு கம்பல்சரி எனக்கு தெரிஞ்சு மூவாயிரவிலேருந்து ஐயாயிரவா வரைக்கும் ரேட் ட்ராப் ஆகும் வாய்ப்பு இருக்குது இருபதாயிரம் ரூபாய்க்கு இந்த ஃபோன் வர வாய்ப்பு இருக்கு இருபதாயிரவாய்க்கு சப்போஸ் லான்ச் ஆச்சுன்னா இந்த ஃபோன் செம்மையான ஆஃபர் ரியல்மி பிடிச்சவங்க ரியல்மி வாங்கிக்கோங்க ரெட்மி பிடிச்சோங்க ரெட்மி வாங்கிக்கோங்க எந்த கவலையும் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் ஷேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கூட பகுதியில் பெல் பில் நம்மளை ப்ரெஸ் பண்ண மாறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேற்கொண்டு இது போன்ற வீடியோ சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய் பாய்